நம்ம எல்லாரோட உடலுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீர் சத்துன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று தாங்க. அதுக்கு தாங்க இந்த சுரக்காயெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ தான் நம்ம உடலை நீர் சத்து அப்படின்றது நல்லாயிருக்கும். இதுதான் வந்துட்டு நம்ம எப்போ பாரு குழம்பு செஞ்சுட்டு இருந்தோம்னா எப்படி சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு கூட்டாக பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பை ஒரு மண் சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது வந்துட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஒரு மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிக்கணுங்க. அது கூட சீரகம்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கடுகு சீரகம்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. கூட மிளகாய் வெங்காயம் அது மட்டும் இல்லாமல் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு சுரக்காயை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க. போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிளகாத்தூள் அது மட்டும் இல்லாமல் சீரகத்தூள் இருக்கு இல்லையா, சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நாங்கள் ஒரு தூளாக பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்பு வடித்த தண்ணி இருக்குது பார்த்தியா, அந்த பருப்பு தண்ணியை ஊற்றி நம்ம வந்துட்டு வேக வைக்க போகிறோங்க. வேக வச்சு நல்லா வந்துட்டு வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கடைஞ்சி வச்ச பருப்பை இதில் வந்துட்டு கொட்ட போகிறோம். கடைஞ்சி வச்ச பருப்பெல்லாம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது வந்துட்டு சூப்பரான ஒரு ஃப்ளேவரில் நம்மளுக்கு சுரக்காய் கூட்டம் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.